நித்தி ஆயோக்கின நோக்கம் என்பது தனியார் கல்லூரிகளை காப்பாற்றுவது, தனியாரினுடைய லாபத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் பார்த்து கொள்வது. அத்தகைய நித்தி ஆயோக்கு தான் தகுதி தேர்வை பரிந்துரைக்கிறது. தகுதி பெற்ற அந்த ஆர்வம் கொண்ட மருத்துவர்கள் வேண்டும் என்பதை பற்றி யாருமே பேசுவதில்லை. இந்த நிலையிலிருந்து தான் நாம் வந்து நீட் என்பது இந்திய அளவிலே வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். மிகப்பெரிய அளவில் முதலாளிகளெல்லாம் வந்து கல்லூரிகள் தொடங்கி பல்கலைக்கழகங்கள் தொடங்கி மருத்துவ கல்வி வழங்குறோன்னு முன்வந்து மிக அதிகமான கட்டணத்தை வசூல் செய்கிறாங்க. அத்தகைய கட்டணத்தை கட்டக்கூடியவர்கள் மட்டுமே தனியார் சுயநிதி கல்லூரிகள்லேயும் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துலேயும் மருத்துவ படிப்புக்கு சேர முடியுது. பணக்காரர்கள் தான் சேர முடியுது, ஏழைகள் சேர முடியலை. அப்போது தகுதி படித்தவர்கள் அப்படின்னு எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள்னால் பணத்தை வைத்து தீர்மானிக்கிறார்கள். எனவே மருத்துவர்கள், தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் வரலை என்ற மிகப்பெரிய கவலை. அந்த கவலையை போக்குவதற்கு தான் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு சொல்லப்பட டாக்டர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி ஒரு நுழைவுத் தேர்வை நடத்த சொன்னாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழுவும் அதற்காக ஒரு பரிந்துரையை கொடுத்திருந்தது. பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு சிஎம்இடின்னு தான் அவங்க சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் கூட வல்லுநர் குழு, நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 92வது அறிக்கை ஆகியவற்றை பரிசீலிக்க சொல்லி தான் இந்திய அரசிற்கு உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கவலைகளுக்கெல்லாம் நேர் எதிராக நித்தி ஆயோக் வந்து தனியார் கல்லூரிகளுடைய கட்டணத்தை கட்டுப்படுத்தினால் தனியார் கல்லூரி தொடங்க முன்வர மாட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் தனியார் கல்லூரிகளுடைய கட்டணத்தெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அப்படியே கட்டுப்படுத்தணும்னா ஒரு 40% இடத்தை கட்டுப்படுத்தினா போதும் என்று நித்தி ஆயோக் சொன்னாங்க. அப்போது நித்தி ஆயோக்கின நோக்கம் என்பது தனியார் கல்லூரிகளை காப்பாற்றுவது, தனியாரினுடைய லாபத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல் பார்த்து கொள்வது. அத்தகைய நித்தி ஆயோக்கு தான் தகுதி தேர்வை பரிந்துரைக்கிறது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பரிந்துரைக்கிறது. 2010 நீட் இருக்குதுன்னு சொன்னால் கூட 2012 அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதமும் 2013 உச்சநீதிமன்றம் விதித்த தடையும் அதை ரத்து செய்த தீர்ப்பும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடும் இதை பற்றியெல்லாம் வல்லுநர் குழுவுக்கு தெரியும், இதை பற்றியெல்லாம் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு தெரியும். இதையெல்லாம் பரிசீலித்துவிட்டு தான் அத்தகைய தகுதி தேர்வை அவர்கள் வந்து பரிந்துரைக்கலை. இப்போ தகுதி தேர்வுன்னு சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டால் 1வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படித்த பள்ளி படிப்பை தகுதியற்றது என்று ஆக்கிவிடுகிறது. ஒரு குழந்தை உண்மையிலே எங்கே படிக்குதுன்னு கேட்டால் அது கணிதமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், அது மேல்நிலை பள்ளிக்கல்வியில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தை தன் வயதிற்கு தகுந்த முதிர்ச்சியோடு புரிந்து கொள்கிறது. தன் வயதுக்கு தகுந்த முதிர்ச்சியோடு ஒரு பாடத்தை புரிந்து கொண்ட ஒரு குழந்தை அடுத்த நிலைக்கு போவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டது. அப்போ அடுத்த நிலையில் அதை விட கூடுதலான வயசில் என்ன பாடத்தை கொடுக்குறீங்களோ அந்த பாடத்தை படிக்கும். இந்த வயசில் கொடுத்த பாடத்தை படிச்சிருச்சுன்னா அடுத்த வயசுலையும் தனக்கு கொடுக்குற பாடத்தை படிக்கும் தானே. அப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் மாற்றுச் சான்றிதழ் என்ன அனுப்புறீங்க, வெதர் குவாலிஃபைடு ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு கேட்குறீங்க. அப்போ யார் அதை சர்டிஃபை பண்ணுறாங்க, ஏற்கனவே எந்த வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க இவர்கள் மேல்கல்வி படிப்பதற்கு தகுதி பெற்றவர்ன்றாங்க. அப்போ இனிமேல் பாடத்திட்டத்தை உருவாக்கி பாடநூலை எழுதி வகுப்பு நடத்தின அந்த ஆசிரியர் வந்து என்ன செய்ய முடியாது, தகுதி பெற்றவரா தகுதி பெற்றாதவரான்னு சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடியது எதுவாக இருக்கும்னா ஒரு தனி முகவராக இருப்பாங்க, ஒரு ஏஜென்சி, தனி ஏஜென்சி. அப்படி தான் இன்றைக்கி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லுது. இது முற்றிலுமாக கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டுக்கு எதிரானது, கல்வியல் செயல்பாட்டுக்கு எதிரானது. இது என்ன செய்யும்னு கேட்டால் ஆர்வம் கொண்ட மாணவர்களை மருத்துவராகி சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு மருத்துவத்தை பற்றி ஒரு புரிதல் கொண்ட ஒரு மாணவர்களை நம்மால் முடியாதுப்பா, நம்மால் வந்து இவ்வளோ நேரத்தை செலவு பண்ண முடியாது என்று தன்னுடைய சமூக பொருளாதார சூழலின் காரணமாக அத்தகைய திறமை பெற்ற மாணவர்கள் வெளியேறிவிடுவார்கள். இப்போ யாருக்கெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக பயிற்சி கூடத்திற்கு போக முடியுதோ அவர்கள்லாம் வருவாங்க. அப்படி என்றால் ஒரு சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய தரமான, சமூகத்தை நேசிக்கின்ற மருத்துவர்கள் கிடைக்காமல் போவாங்கன்னா அது சுகாதாரத்துறையை, பொது சுகாதாரத்துறையை பெரிய அளவிற்கு பாதிக்கும். இதைத்தான் நாம் வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்கிறோம். சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லும்போது அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது என்பதை ஒரு கூரை மட்டும்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்களே தவிர, ஒட்டுமொத்தமாக சமமான மருத்துவம் கிடைக்க வேண்டிய உத்தரவாதப்படுத்துவனா அதற்கு தகுதி பெற்ற
அந்த ஆர்வம் கொண்ட மருத்துவர்கள் வேண்டும் என்பதை பற்றி யாருமே பேசுவதில்லை. இந்த நிலையிலிருந்து தான் நாம் வந்து நீட் என்பது இந்திய அளவிலே வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து ஒரு சட்டம் இருப்பதனால் சட்டப்பேரவையிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி இது ஒரு விவாத பொருளாக தமிழ்நாட்டில் நீண்டு நடந்து கொண்டிருக்கிறது.